கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பினாண்டவரே, இந்த நாளிலும் அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். ஆண்டவருடைய வல்லமையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். நம்ம பேசுறதெல்லாம் அவர் கவனித்து அதை அங்கீகரிக்கிறார். அதை உங்க மனசுல பேச ஆண்டவர் அதை கேட்க வைக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்க. லீதியாளுடைய இருதயத்தை திறந்தது போல உங்க இருதயத்தை கர்த்தர் திறக்க வைக்கிறார். அதனால என்னுடைய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குங்கிறீங்க. நிறைய பேர் செய்திகளை அப்படியே நீங்க சொல்றீங்க. செய்திகளை நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் பேசுறது எனக்கே மறந்து போது, ஆனா நீங்க சொல்றீங்க, அதை அப்படியே வச்சிருக்கீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இங்க ஒரு அட்டி இருக்குது ஊட்டிக்குள்ள. அது தூணேரி அப்படிங்கிற ஒரு கிராமம். தூணேரி அதான் அட்டி மாதிரி தான் அது. படுகர்கள் வாழ்கிற, நான் இவ்வளவு நாள் தொதுவர்களை பத்தி பேசுறேன், இப்ப படுகர்கள் வாழ்கிற அட்டி, அதாவது தூணேரி அட்டி. அதுல ஒரு அங்க நான் போறேன், அதுக்கு கீழே கொதுமுடி அப்படின்னு ஒரு அட்டி. இப்ப நான் சொல்றது படுகா, இந்த வெள்ளை அப்படி கட்டி வெள்ளை போட்டு மரிசக போட்டிருப்பாங்க அவங்க. அவங்க அத ஒரு நாள் கொதுமுடிங்கிற ஒரு இடத்துல ஒரு அம்மா கை கால் வராம படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு 2-3 மாசமாவே சொல்லிட்டு இருந்தாங்க வாங்க வாங்கன்ட்டு. அப்போ ஒரு சகோதரி தான், அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கொதுமுடிக்கு போய் அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. அதை வரப்போகிற நாட்கள்ல நான் சொல்லுவேன். அதை முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 5-5.5 மணி இருக்கும், நாங்க வந்தோம். மேல வந்தா அந்த தூணேரிங்கிற இடம், தூணேரி கிராமம். அங்க வந்து பஸ்ஸுக்காக நின்று அப்படியே பேசிட்டே சிலரை பார்த்துக்கிட்டு பேசிட்டு பக்கம் தூணேரி வந்து நின்றுட்டு இருக்கும்போது, நின்றுட்டு இருக்கும் பஸ்ஸுக்காக, ஏன்னா அந்த வழியில் தான் பஸ்ஸு போகும் ஊட்டிக்கு வரும். அப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து ஓடி வந்து என் கையை பிடிச்சி, கொஞ்சம் அம்மா கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க. ஐயோ நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஒரு 10 பேர் இருப்பாங்க என் கூட எப்போவுமே. அப்போ நான் சொன்னேன், இவங்களெல்லாம் பெண்கள் இருக்காங்க, சில தம்பிமார்கள் இருக்காங்க, பெண்களெல்லாம் நான் அவங்கவுங்க வீட்டுக்கு அனுப்பணும் இல்லையா, காலையிலேருந்து என்கிட்ட என் கூட வந்திருக்காங்க, அதனால நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன், இப்போ வர முடியாது அப்படிங்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்க ஒரே ஒரேட்டர் பேர் அந்த வீடு தான், நாங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து பாக்குறோம், அந்த வீடு வந்து வீட்டை பாக்குறோம். அந்த வீட்டுல 2-3 பேர் வெளியில் நிற்கிறாங்க. என்னடா அவ ஆவியானவர் சொல்றாரு நீ போ அப்படிங்கிறார். எல்லாம் சேர்ந்து போனோம். அங்க போனா ஒரு இளம் வயது, ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது. சுத்தில நின்று அவங்களும் அந்த துக்கத்துல பங்கு பெறாங்க. பக்கத்துல ஒரு கணவர் நிக்கிறார், அவர் பேரு ரங்கநாதன். பேரெல்லாம் சொல்றேன், இடத்தெல்லாம் சொல்றேன், சரியா? ரங்கநாதன். அந்த பொண்ணு பேரு எஸ்தர். இவங்களுக்கு இவங்களுடைய இந்த முதல் குழந்தை. இந்த போன உடனே அதே போல அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, எழுந்திருச்சு என் கையில கொடுக்கறாங்க. என்ன தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு, கையில கொடுத்தது வாங்கினா அதுவும் வாயை திறந்துட்டு இருக்குது, கண் அப்படி போயிட்டு இருக்குது, மூச்சு அப்படி இழுக்குது இழுக்குது, கொஞ்சம் இந்த கழுத்துல ஒரு சின்ன நரம்பு மாத்திரம் துடிக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா சொல்ற, சின்ன நரம்பு துடிக்குது, அவ்வளவுதான். அதுவும் முடிஞ்சு என்ன அப்படின்னு கேட்கும் போது, அப்போ அவரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாரு, அங்க ஒரு சென்டர்னு சொல்றாங்க, சின்ன ஹாஸ்பிட்டல் கிராமம் தானே, வேலை செய்யறாரு. அவருக்கு முதல் குழந்தை இதே போல கன்சீவ் ஆகி ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. பிரசவத்துக்காக ஊட்டிக்கு வந்தாங்க. அங்க வந்து அந்த குழந்தை இதே போல ஒரு 3 மாசம் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இதே போல ஒரு ஸ்டேஜ் அப்படியே மூச்சு வாங்கி 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 அப்படியே இறந்து போச்சு. அப்போ ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது 2வது குழந்தை, அந்த 2வது குழந்தையதான் இப்ப நான் பாக்குறேன். அந்த 2வது குழந்தைய மறுபடியும் கொடுத்து அழுகிறாங்க. அவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு மூத்த குழந்தை அப்படித்தான், 3 மாசத்துல இப்படித்தான் மூச்சு அப்படி
மூச்சு திணறி திணறி மூச்சு பாண்டி அப்படியே நின்றுச்சு. ரெண்டாவது குழந்தை நல்லா இருக்கும்னு பார்த்தோம். இது இதே 3 மாசம். இந்த 3 மாசத்துல இது இப்படி பண்ணுது. டாக்டருங்க சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாத டாக்டரே இல்லை, அது என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைங்க போது ஸ்பெஷலாக நிறைய டாக்டருங்க வந்து இந்த குழந்தைய பார்த்தாங்க. அப்போ என்ன கூப்பிட்டு போய் சொன்னாங்க, இது வந்து கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது குழந்தை, அதனால தான் சரியில்லை. இப்போ இந்த குழந்தைய நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, இதுவும் அவ்வளவுதான், இனி பிழைக்காது. அதனால இதுக்கு மேலே உடனே உங்களை அந்த பொண்ணு கர்ப்பம் தரிக்கக்கூடாது, கர்ப்பப்பை வீக். அதனால அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சில மருந்துகளை நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம், அதுக்கப்புறம் கன்சீவாக நான் பரவாயில்ல, இப்போ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. குழந்தையும் அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. குழந்தைய வாங்கினேன், நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், போன வாரம் சொன்னேனே அபிஷேக்காக வா, ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டேன் நான். ஆண்டவரே, அது இதுவும் ஏறக்குறைய ஒரே 1 வருஷத்தில் நடந்தது. ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கை, அது எப்படி ஆண்டவர் அந்த குழந்தை இப்படித்தானே கையில் கொடுத்தாங்க நடிச்சாமத்தில், இது சாயங்கால நேரம், எனக்கு தெரியாது இந்த குழந்தைக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்கணும், என்னதான் மரித்து போனவர்களெல்லாம் எழுப்பு நீங்க, இன்றைக்கும் அது நடக்குது, எங்களை போல ஒன்றுக்கு உதவாதவங்க மூலமா பல அற்புதங்களை செய்கிறீர்கள் ஆண்டவரே. பேதுரு அப்படிங்கிறவன் நடந்து போகும்போது அந்த அந்த நிழல், அவ நிழல் எப்படி படுதோ, எந்த திசையில படுதோ, அங்க வைச்சவங்களெல்லாம் சுகமானாங்க. எத்தனையோ பேரை சீஷர்கள் எல்லாம் உயிரோட எழுப்பி இருக்கிறாங்க. மாடையிலிருந்து விழுந்தவன பவுல் எழுப்புறாரு, பேதுரு செத்துப்போன தபீத்தால எழுப்புற, நிறைய செய்திருக்காங்கல்ல. அப்ப எனக்கும் நீங்க அந்த வரத்தை கொடுத்துருக்கீங்கள, நான் உங்களை பின்பற்றுறான், நான் உங்களுக்கு உண்மையா நடக்கிறேங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், என் குடும்பத்து கூட தெரிய வேண்டாம், உமக்கு தெரிஞ்சா போதும், நான் உண்மையாக உங்க ஊழிய செய்துட்டு இருக்கேன், உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதற்காக என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து நான் அந்த கடமைகளையும் செய்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு கால்வாசி இது முக்கால்வாசி உமக்காக செய்துட்டு இருக்கிறாண்டவரே. அதனால இந்த குழந்தைக்கு நீங்க ஜீவனை தரணும், அவ்வளவுதான். இந்த குழந்தைய வாங்கி கையில அப்படி வச்ச உடனே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய கண்ணீர் அந்த குழந்தை பேர்ல விழுகுது. பாரத்தோட ஜெபம் சொல்லிட்டு இருக்கிறேனே அந்த மாதிரி இல்லை, மிகுந்த பாரத்தோட கலக்கத்தோட நடுக்கத்தோட விசுவாசத்தோட நம்பிக்கையோட நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஜெபம். கொஞ்ச நேரத்துல பார்த்தா குழந்தை அந்த மூச்சு திணறல் நின்னுவச்சு கண்ணை திறந்து பார்க்குது, நார்மலா பிரீத்திங், நார்மலா மூச்சு விடுது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நின்றுட்டு கொஞ்சமே நின்றுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் எட்டி எட்டி பார்க்குறாங்க, குழந்தை நல்லா இருக்கு, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய இந்த தாயிட்ட கொடுத்தேன். நான் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டேன், நான் போயிருந்தேன்னா, இல்லை இல்லை நாங்கள் இப்போ போகணும், பஸ் இப்போ 6 மணிக்கு வந்துடும் அப்படின்னு நான் போயிருந்தேன்னா இந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு இப்படி இந்த அற்புதம் நடந்திருக்காது ஆண்டவர், என்ன மன்னையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த நேரம் வேணாலும் நான் எல்லாம் என்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக பணி செய்வேன். இந்த குழந்தையை கொடுத்த உடனே அது வளர்ந்துச்சு, அது பேர் வினோதினி. அது பெருசாகி அதுக்கு அது அது கொஞ்சம் பெருசான உடனே ஒரு 5-6 வயசுல எனக்காக ஜெபம் பண்ணுமா அந்த குழந்தை, அந்த ராணி ஆண்டி ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அந்த மழல மொழியில ஜெபம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நீ அவங்க ஜெபம் பண்ணித்தான் உனக்கு ஜீவன் கிடைச்சிச்சின்னு. அந்த பிள்ளைக்கும் போன வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, இங்கிருந்து அதுக்கப்புறம் போய் கோயம்புத்தூர் இருக்காங்க. அது ஒரு அழகான பொண்ணு. இன்னைக்கு இதுக்கு அது அதுக்கும் இந்த பொண்ணுக்கு அபிஷேகாவுக்கும் இந்த பிள்ளைக்கும் ஏறக்குறைய 1 வயசு. அதுக்கப்புறம் போன வருஷத்துல டெங்கு காய்ச்சல் வந்து சென்னையில கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணியது ஒரு ஹாஸ்பிட்டல்ல. ஒரு 1/2 மணிக்கு ஒரு தடவை என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணிட்டேன், எல்லா காரியங்களும் செய்தால் இந்த போன் நம்பரை பார்த்த உடனே ஓ இந்த குழந்தைக்கு தான் இந்த பொண்ணுக்கு தான் சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வாலிப்ப புள்ள அங்க வேலை செய்திருக்குது, அங்க இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் வந்து போராடுது உயிருக்கு. சொன்னாங்க நீங்க ஜெபம் பண்ணித்தான இந்த குழந்தை கிடைச்சிச்சு, ஆண்டவர் கொடுத்தாரு ஜீவனை, இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ண பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்களாம், டெங்கு காய்ச்சல சுகமாயிடுச்சு. கத்துடி நாமத்துக்கு சோத்திரம். மறுபடியும் ஒரு செய்திக்கு கடந்து போவோம். மத்தை எழுதின சுவிசேஷம் 15:22-28 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தை எழுதின சுவிசேஷம் 15:22 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காலானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரரே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். முன்னால் வந்து பணிந்து கொண்டாள். அடுத்த வசனம் 26 படிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அடுத்த வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது ஒரு அழகான ஒரு சம்பவம், சரித்திர சம்பவங்க, கதை இல்ல, காவியம் இல்ல, சரித்திர சம்பவம். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு புறஜாதி. ஆண்டவராகிய கர்த்தர் உலகத்துல மனுமக்களை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனத்தை அவர் நேசித்தார். இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்து, அடிக்கடி பாவம் செய்து விழுந்து, அதனால வந்து அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து, கடைசியில் அவர்கள் எப்படியாவது கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களை வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கானான் கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ரொம்ப அந்த ஜனங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் பிரயாசப்படுறார். இயேசு கிறிஸ்து வந்து அதை தொடர்கிறார். இப்ப இந்த பொண்ணு வந்து, இந்த அம்மா வந்து காலானிய ஸ்திரீ, அது ஒரு நாள் ஆண்டவர் போயிட்டு இருக்கும் போது வருது, ஆண்டவரே என் பிள்ளை கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்டு, பிசாசு பிடிச்சவங்க நமக்கு தெரியும், அது சின்ன பிள்ளைகன்னு சொன்னா ரொம்ப வேதனையா இருக்குமா, நிறைய அசுத்தாவிகளை துரத்தி இருக்கிறேன், நிறைய பேர், ஒரு ஒரு நாள் 84 பிசாசு இந்த திருச்சியில, இந்த ஒரு அம்மா காலையில வர்றாங்க, 6-3 குடும்பம், இன்னும் ஒரு 2 பேர் வந்து 84 பிசாசு போச்சுங்க. நிறைய எங்கிட்ட பிசாசு போகும், பிரபலப்படுத்துறது கிடையாது. இன்றைய வரைக்கும் ஆண்டவர் அதை செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க பண்ற அட்டகாசம், அவங்க பண்ற பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கும். பிசாசுகள் பிடிச்சவங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், வேதனையா இருக்கும். சரியா, இந்த அம்மா வந்து கெஞ்சுறார், ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமே பேசாம நடந்து போறாரு, பேசாம போறாரு. அப்ப சீஷர்கள் சொன்னாங்களா, என்ன ஆண்டவரே, இந்த பொம்பளை இப்படி பின்னாலேயே வந்துட்டு இருக்குது, அவளை அனுப்புன்னு சொல்லி. என்ன எண்ணத்தோட சொன்னாங்களோ, எனக்கு அவங்க சொன்னதுல கொஞ்சம் கோபம், ஏன் சொன்னா தாயுடைய வேதனை தாய்க்கு தான் தெரியும், இவங்க என்னன்னு பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறாளை கூப்பிட்டுக்கிட்டு, அதனால போக சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்றாங்க. சுகமாக்கி போக சொல்லுங்கன்னு சொல்லல, என்னுடைய யூகம், அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, போக சொல்லுங்கன்ட்டு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த அம்மா மறுபடியும் முன்னால வந்து, அவர் முன்னால வந்து பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டாள்னா முட்டிக்கால் போட்டிருப்பா, அவரை பணிந்து கெஞ்சி கேட்கிறார். அப்போ என் பிள்ளைய சொல்ல, அப்போ அவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, யாராருக்கு என்னென்ன செய்யணுமோ பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கிறாங்க இல்லையா. அதனால ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இவ அடுத்த கட்டம் என்ன சொல்றா, ஆண்டவரே மேஜையில பிள்ளைகள் சாப்பிடுமே, அந்த பிள்ளைகள் சாப்பிடுகிறத அதுல கீழே எச்சு, அது துண்டு, அந்த மீதியான துண்டு அது கீழே விழுகுமே, அந்த துண்டுகளை கீழே உட்கார்ந்து இருக்கிற நாய்க்குட்டிகள் தின்னுமேங்கிறான். ஒரு வேதனையான ஒரு காரியம். இந்த தாய் எவ்வளவு தன் பிள்ளைக்காக ஆண்டவர் சத்தனை தாழ்த்துறான், தாழ்த்தி கேட்கும் போது ஆண்டவர் பார்க்கிறார், அவர் கர்த்தரே தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உடனே சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த பிள்ளை சுகமாச்சான். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கிறோம், தாழ்மை வேணுங்க, தங்களை தாழ்த்தணும். ஒரு நாள் நான் கூட சொன்னவங்கள்ட்ட, நீங்க நிறைய எனக்கு அனுப்ப வேண்டாம், உங்க காரியங்கள் செலவுகள் எல்லாம் போக, நீங்க இந்த மேசையில மிச்சமாகுதே துணிக்கைகள், அதை எனக்கு அனுப்புனா போதுன்னு போது ரொம்ப பேர் என்னைய ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னாங்க, எங்க இப்படி சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்ட்டு.
பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஒரு பிள்ளைகளை ஜனங்களுடைய உள்ளத்துல இந்த ஒரு வார்த்தை நான் சொன்னதுக்கு அவ்வளவு துக்கப்பட்டாங்க. ஐயோ நீங்க அப்படி சொல்லாதீங்க, நாங்க அனுப்புறோம், அப்படி நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி அந்த அந்த சகோதரி தன் பிள்ளைக்காக தன்னை தாழ்த்துகிற வேளையில் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் இல்லையா? நமக்கு இவ்வளவு மற்றவர்கள் பேர்ல அன்பும் பாசமும் இருக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர், உங்களை என்னை உண்டாக்கின கர்த்தர், அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு இல்லையா? அவர் பார்க்கிறார், உடனே பார்த்து உன் விசுவாசம் பெருசு, அதனால நீ போ, உன் பிள்ளை சுகமாக இருக்கிறாள் என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் போது நிறைய கஷ்டப்படுறவங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த கஷ்டப்படுறவங்களை பார்க்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த அந்த அன்பான அந்த இரக்கம் உள்ள சுபாவம், அந்த இரக்கம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், ஆண்டவராய் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி அந்த 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 நல்ல குணங்கள் எல்லாம் ஏசப்பாட்டிலிருந்து தான் வருதுங்க. அந்த மன்னிக்கிற குணம், மற்றவர்களை நேசிக்கிறது, இப்படி இரக்கம் கொடுக்கிற மனசு, இதெல்லாம் ஆண்டவருடைய அருமையான குணங்கள். இப்ப நம்ம யாக்கோபு எழுதின நிருபத்துல இரண்டாம் அதிகாரத்துல, யாக்கோபு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் இன்னொரு வசனத்தை கூட வாசித்து உங்களோட நான் சொல்ற, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அதான் முடிஞ்சே, அந்த புள்ள 3 மாசத்துல அது பிழைச்சிருச்சு, அதோட ஆண்டவரும் சொல்லிட்டாரு வந்து இதோட முடி இல்லைங்க. இப்பதான் ஒரு சின்ன செய்தியை நான் சொல்ல போறேன், கவனிங்க. யாக்கோபடுத்தின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சொல்றேன், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அடிக்கடி சொல்லுவோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இன்றைக்கு எத்தனையோ பேர் பலவித கஷ்டத்துல, நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், எத்தனையோ பேரு பசியிலையும் கடன்லையும் கஷ்டத்திலையும் ஆடை இல்லாமலையும் பிள்ளைகளுக்கு படிக்க வசதி இல்லாமலும் கேட்டா இந்த பிள்ளைங்க எல்லாம் போகவும் போகாது, ஏன்னா ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, ட்ரெஸ் வாங்க யூனிஃபார்ம் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பிள்ளைகளை நிறுத்திட்டோம். சிலர் கல்யாணம் தடைப்படும், ஏங்க இத்தனை பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு, இத்தனை பேர் வர்றாங்க இந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? காசு இல்லைங்க, பணம் இல்லைங்க, எத்தனையோ பேர்கிட்ட இருக்குது, ஆனா கொடுக்கறதுல மனசு இல்லை. அது அனாவசியமா கடந்த சில மாதங்களுக்கு சொன்னது போல கடைசியில பதுக்கி வச்சு வச்சு கடைசியில கட் பண்ணி கட் பண்ணி ரோட்ல போடுறாங்க. ஏங்க கொடுத்தா என்ன, கொடுத்தா என்ன, இது எந்த மதமா இருந்த வந்து இறக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கோச்சிக்காதீங்க, நான் சொல்றது இறக்கம்ங்கிறது இந்த முஸ்லீம் மதத்துல இருக்காங்க ஈகை குணம் உள்ளவர்கள் சொல்றாங்க, செத்தும் குடை கொடுத்தான் சீதக்காதீன்னு, அது ஒரு சம்பவம், அது சொல்ல முடியாதுங்க. அது போல எல்லாருக்கும் அந்த இறக்க குணம் வேணுங்க. அந்த இறக்க குணம்ங்கிறது எல்லா மதத்தினருக்கும் கட்டளையிடப்பட்டிருக்குது. ஆனா நம்ம நம்ம வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, குடுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி, அமைக்கு குலுக்கி மடியில சரி நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும். ஏழைக்கு ஏங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறானா? யாருக்கு செய்யறான் இந்த ஏழைக்கு? நம்ம செய்யப்படுது அது கடவுளுக்கு கடன். கடன் கொடுத்தவங்க திருப்பி கண்டிப்பா கொடுக்கணும். அதனால அந்த ஆண்டவர் கடன் வாங்கினார் நம்ம கிட்ட கொடுப்பாரா இல்லையா? அதனால கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் வேதம் சொல்லுகிறது. அதனால கொடுங்க, ஏழை பிள்ளைகளுக்கு கொடுங்க, சர்ச்சு இல்லாதவங்களுக்கு கொடுங்க, கொடுங்க. நீங்க பணத்தை வச்சுட்டு செத்து போயிட்டீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. நிறைய பணம் இருக்கிறவங்களை சொல்றேன், கொடுங்க, ஒரு ஆலயம் கட்டட்டும், அந்த ஊழியக்காரர்களுக்கு செய்யுங்க, அந்த ஜனங்களுக்கு படிப்பு இல்ல படிக்காத முடியாதவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு வேலைகளை வாங்கி கொடுங்க. பல காரியங்களை நீங்க ஒரு பெரிய ஸ்தாபனம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதான் தொடங்குங்க, தொழிற்சாலையை தொடங்குங்க. என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் அப்படி வச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னு சொன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, நம்ம ஆசீர்வாதமா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்தா மாத்திரம் பத்தாது. மற்றவர்களுக்கு நம்ம எப்ப ஆசீர்வாதமா இருக்கிறோமோ நம்மளை வாழ்த்துவாங்க, நம்ம மரித்து போனவனுடைய பெயரை சொல்வாங்க.
அவங்கனால தான் எனக்கு இந்த வேலை, அவங்கனால தான் இந்த கல்யாணம் ஆச்சு, அவங்கனால படிச்சோம், அவங்கனால இந்த ஒரு வீடு கிடைச்சிச்சு, அவங்கனால என்னுடைய வியாதி மாறிச்சு, அவங்க கொடுத்து பிள்ளைகள் பிழைத்து கொண்டாங்கன்னு. அதனால இந்த அன்புங்கிறது இந்த ஏசப்பாட்டிருந்து வாங்கணும். இந்த ஆண்டவர் தான் இந்த அன்பை சொன்னார். அவர் பார்த்தாரு, அவர் தாழ்த்துறார், நம்ம தாழ்த்துறோம், நம்மவும் நாமும் ஆண்டுடைய சமத்துல தாழ்த்தணும். இந்த மன மேட்டிமை வந்து சிலர் மாய்மாலமா பணிவா இருக்கிறது போல செய்வாங்க, நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, ஆனா உள்ளத்துக்குள்ள அவங்களுக்கு பணிவு இல்லை, மேட்டுமே தான் இருக்கு. ஆனா வெளியில பார்க்கும்போது நாங்க ரொம்ப சிம்பிளா தான் இருப்போம், நாங்க இல்லைங்க, அப்படி இல்லை. உண்மையான மனத்தாழ்மையோடு நம்ம நடந்தோம்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம உதவி செய்யலாம். எத்தனையோ பேருக்கு பிளட்டு வந்திருக்குது, எத்தனையோ பேர் போய் செய்யறாங்க, ஏழை எளிய மக்கள் எத்தனையோ பிளட்ல புயல் அதுலாம் கஷ்டப்படும் போது நீங்க செய்து பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு நமக்கு கையில் இருக்கும் பொழுது எத்தனை காரியம் வேணாலும் செய்யலாம், பணத்தை சும்மா வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? அதனால அப்படி செய்யுங்க. நாங்களும் எங்களுக்கும் நீங்க கொடுங்க, சின்ன சபைகளுக்கு கொடுங்க. ஏன்னா நாங்க யாருக்கிட்டையும் அவ்வளவு எங்களுக்கு வர்றதில்லை, நாங்கள் ஆண்டவருடைய சமத்துல உண்மையாக செய்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க, சபை இல்லாம இருக்கிறாங்க, அது இருக்கிற சபையிலும் ஓடி போயிடுறாங்க, பெரிய பெரிய சபைகளை ஓடி போய் சேர்ந்துக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்டவங்களுக்கு சபையை கட்டி கொடுங்க. அந்த ஏழை ஜனங்களை, அந்த விதவைகள், அந்த எந்த சபையில விதவைகள் இருந்தாங்க, அந்த விதவைகளுக்கு ஒன்றை கொடுங்க. கிறிஸ்துமஸ் சமயத்துல பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. கிறிஸ்துமஸ் சமயத்துல அந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, உணவு கொடுங்க, உடைகளை கொடுங்க. இது கிறிஸ்தவங்கள் செய்கிறது மாத்திரமல்ல, மற்ற மதத்தினரும் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த கானானிய ஸ்திரீ சொன்னாலாம், மேஜின் கீழ் விழு துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லி, நாங்களும் கூட அப்படியா, நம்மளும் கூட அப்படி நம்ம ஆண்டுடி சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மறுபடியுமாக சில சம்பவங்களை நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நடந்த சம்பவங்களை அன்றைக்கும் இன்றைக்கும் அடுத்த வாரத்திலையும் பேசுவேன். கவனிங்க, காணிக்கைகளை அனுப்புங்க. நானும் மறுபடியும் சொல்றேன், இந்த துணிக்கைகள் இருக்குதல்ல கீழே சிந்துறது, அதை எனக்கு அனுப்புங்க. நான் பெரிய காரியங்களை செய்துட்டு இருப்பேன், நான் இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும். கற்றுக்காக எனக்கு என்ன பலவீனங்கள் இருந்தாலும் இந்த டிவி ப்ரோக்ராம்ல நான் நிறைய காரியத்தை செய்யறேன். என்னுடைய ப்ரோக்ராம்ல கீழே பாருங்க என்னென்ன செய்ய, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை, செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம், வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம், ரெண்டாவது சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரு, நாலாவது சனிக்கிழமை முழுநேர ஜெபம், இதெல்லாம் 30 வருஷத்துக்கு மேல செய்து அதை நீங்க பாக்கறதில்ல. நான் கேட்டேன்னா அதை நாங்க பாக்கறதில்ல, நாங்க உங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்க நான் என்ன ஒழிய செய்யறேன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைன்ல அப்படியே வரும். நான் செய்யற ஒழிவு அதை தயவு செய்து பாருங்க. இந்த டிவி மாத்திரம் அல்ல, பல ஒழியங்களை செய்யறேன். அதுக்கப்புறம் கிராமங்களுக்கு போறேன், மந்திகளுக்கு போறேன், அட்டிகளுக்கு போறேன், மற்ற இடங்களுக்கும் போறேன். ஒரு நாளை நான் வேஸ்ட் பண்றது இல்லை. ஒரு நாள் ஏதாவது போன் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்வேன், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அதனால இப்படிப்பட்ட ஒழியங்களை செய்யறேன். என்ன தாங்குங்க, மலை ஜாதி மக்களுக்கு மத்தியில, பிற ஜாதிகளுக்கு மத்தியில, மற்றவங்களுக்கு மத்தியில அவங்க அன்பை மாத்திரம் சொல்றேன். அவங்க இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்றாங்க, அது உள்ளத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டா அது எனக்கு போதும், அதுதான் அது நன்மை. அதை ஏற்றுக்கொண்டா என்ன வரும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம், நோயிலிருந்து விடுதலை ஆகலாம், பல விதமான கட்டுக்கள் பில்லி சூனிய மந்திரமா எல்லாவற்றிலும் விடுதலை, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான அந்த விடுதலையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. கண்கள் முடிச்சவங்க அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அருமையான வினோதினிக்கு ஆண்டவரே, இந்த 3 மாசத்துல இந்த முதல் குழந்தை செத்தது போல இதுவும் செத்து போகும்னு டாக்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் மருத்துவமனையில வேலை செய்தவர் சகோதரர் ரங்கநாதன், அந்த எஸ்தர் ஒரு குடும்ப பெண் ஆண்டவரே. எசப்பா இந்த குழந்தையும் ஆண்டவரே மூச்சு திணறி கொண்டிருக்கிறது, ஜீவனை போய்கொண்டிருக்கிறது, அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவரே கையில கொடுத்தாங்க, கையில ஏந்தி உங்ககிட்ட நான் கொடுத்தேன், அவங்க எங்கிட்ட கொடுத்தாங்க நான் உங்ககிட்ட கொடுக்கறது, அவங்க எங்கிட்ட ஜபிக்க சொல்வாங்க நான் உங்ககிட்ட ஜபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஹெட் ஆஃபீஸர் ஆண்டவர், ஹெட் ஆஃபீஸ் ஆண்டவர், அங்கிருந்து உங்களுக்கு வரட்டும், டைரக்டா அவங்க போறதில்ல, இப்படியாக பலருக்கு மத்தியில் பலரோட பேசி, ஆனா என்றைக்கு நாங்க உமக்கு நேராக டைரக்டா நாங்க பேசி கேட்கிறோமோ அன்றைக்கு அற்புதம் நடக்கும் ஆண்டவர். இப்பொழுது அந்த பிள்ளை வினோதினிக்காக ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் விசுவாசித்தார்கள், தேவனுடைய மகிமையை கண்டார்கள் ஆண்டவர். இப்பொழுது ஆண்டவரே கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்க்கிறோம்,
ஆண்டவர் அது போல இன்றைக்கு அநேக வசதி படைத்தவர்கள் தங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் வைத்திருக்கிறதெல்லாம் கொடுக்க சொல்லுங்க ஆண்டவரே. ஏழை மக்களை தாங்க சொல்லுங்க. விசுவாசம் இல்லாத ஆண்டவரே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். மற்றவர்கள்ட்ட நேசிக்கிறது போல மற்றவர்களுக்கு நன்மை செய்ய போலி வேடம் போடாத படிக்காசம். ஏசப்பா உண்மையாகவே மனப்பூர்வமாக ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் உமக்கும் ஆண்டவர் உடைய ஊழியம் வளருவதற்காக செய்ய கிருபை செய்ய. நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனை இருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம், குறைவுபட்ட மக்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாகாதபடி பணம் இல்லை ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு உதவிகளை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே படிப்பதற்கு, மேல் படிப்பு படிப்பதற்கு பணம் இல்லைங்கிறவங்களுக்கு வசதி படைத்தவர்கள் உறவினர்கள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. வியாதிக்கு பணம் இல்லை, மருத்துவமனைக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்யுங்க ஆண்டவரே. உணவு இல்லாதபடி, உடை இல்லாதபடிக்கு ஆண்டவரே பல கஷ்டப்படுகிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் பெரியவர். உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, உண்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடுகிறது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே இதோ கர்த்தாவே, எங்களுக்கு உள்ளதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க, எங்களுக்கு உள்ளதை நான் ஒரு சின்ன அளவு மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதான் வாழ்க்கை, அதான் உண்மையான வாழ்க்கை. மற்றவர்களுக்கு ஆண்டவரே கொடுக்கிறவர்களை காட்டிலும் ஆண்டவரே அந்த வாங்குகிறவர்களை காட்டிலும் கொடுக்கிறவர்களுக்கு பெரிய சந்தோஷம். அதனால ஆண்டவரே நாங்க ஒருத்தருக்கு சிலருக்கு செய்யும் போது அவங்க சந்தோஷமா வாங்கி கொள்ளும் பொழுது ஆண்டவரே இந்த கொடுக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவரே மக்கள் இருக்கிற மக்கள் ஆண்டவரே பெண்களோ ஆண்களோ ஆண்டவரே கொடுக்க ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்து இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாதது ஆண்டவரே. அப்பத்தை எடுத்து ஒரு அப்பத்தை வைக்கும் போது அந்த அப்பம் அதுலயே இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு புஸ்தகத்துல வாசித்த ஆண்டவரே அஞ்சு அப்பம் ரெண்டு மீன், ஒரு அப்பத்தை எடுத்து அங்க வைக்கும் பொழுது அந்த அப்பம் அங்கேயே இருக்குமா? அதுபோல நீங்க மற்றவங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு, ஊழியங்களுக்கு, மற்ற காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப அது நிரப்பப்படும், குறைவே வராது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்துறீ ஆண்டவரே, கொடுத்து ஆண்டவரே இன்றைக்கு சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு காணிக்கை அனுப்புற ஒவ்வொரு மக்களையும் உடைய திருப்பாதத்துல வைத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யுங்க, சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்க. அடியாளு தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.